ஆர்கே ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக தீர்ப்பு தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். லக்ஷ்மி சுப்பிரமணியம், தற்போது இந்த தீர்ப்பு தொடர்பாக முதற்கட்ட கருத்து என்ன, இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இது வந்து ஒரு சிவில் வழக்கு, உரிமை சார்ந்த ஒரு வழக்காக தான் இதை வந்து நம்ம பார்க்கணும். இந்த வழக்குல இப்ப வந்து இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செட்பேக் இப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில பார்க்கும்போது. ஆனா கட்சி அவர் பக்கம் இருக்கு, கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள், கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற போது இந்த தீர்ப்பினுடைய போக்கு, அதாவது இந்த தீர்ப்பு எப்படி செயல்படுத்தப்படுகிறது, இதை எப்படி அதிமுகவில் இருக்க உள்ளவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது இப்போதைக்கு ஓபன் இஷ்யூ வந்து கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நிர்வாகிகளை நியமனம் பண்ணாங்க இந்த பிளவுக்கு பிறகு. இப்ப அதெல்லாம் என்ன நிலைமையாகும், அந்த அதன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அப்படின்றது எல்லாமே காலாவதி ஆயிடுமா? இல்ல, இது வந்து இப்ப வந்து ஆபரேட்டிங் போர்ஷன் மட்டும்தான் வெளியாயிருக்கு. அது கோர்ட்ல வந்து எப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்னா, இனி அடுத்த ஒரு ஜெனரல் கவுன்சில் வந்து ஃப்ரெஷா ஜெனரல் கவுன்சில் கால் பண்ணும். ஃப்ரெஷா ஜெனரல் கவுன்சில் கால் பண்றதும் அதுக்கு வந்து ஒரு நீதிபதி தலைமையில், அதாவது ஒரு கமிஷனர் மாதிரி ஒருத்தர் நியமனம் பண்ணி அதுக்கு நடத்தணும் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முழுமையான அந்த தீர்ப்பு வெளியானவங்கதான் நமக்கு வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும், அவங்களால யாருக்கு இது பெரிய அளவுல சாதகமாக இருக்கிறது. நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஓபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனா ஏற்கனவே ரெண்டு பேருமே வந்து, அதாவது திரும்பவும் சேர முடியாத ஒரு நிலைக்கு வந்துருச்சு அதிமுக. இனி வந்து ஓபிஎஸ் தலைமையில தான் அதிமுக, இல்ல எடப்பாடி தலைமையில தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர, ரெண்டு பேருக்கு சேர்ந்து வழி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இனி இல்லை. அப்படி எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமரசத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பில் தன்னை நிலைப்பாட சொன்னாங்க. ஆனால் புதுவெளியில் ஓபிஎஸ்ர்கள் அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை. ஆனால் நீதிமன்றத்தில் சமரசத்துக்கு தயார் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அது முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் இருக்கும்போது வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டவே முடியாது இல்லையா? ஆமா, ஒருங்கிணைப்பாளனுடைய அனுமதி இல்லாமல் பொதுக்குழு கூட்ட முடியாது. அதுதான் சட்ட விதியும் சொல்லுது, அதிமுகவினுடைய சட்ட விதியும் அதைத்தான் சொல்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இதை வந்து சிக்கலுக்கு மேல சிக்கலாக்கிக்கிட்டாங்கன்னு தான், சட்ட ரீதியாக சிக்கலுக்கு மேல சிக்கலாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு, அதாவது கட்சியில எல்லா ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த போதும் அவருக்கு இருந்த ஒரு அவசரம், அந்த இப்பவே இமீடியட்டா வந்து பார்ட்டியினுடைய தலைமை பொறுப்பு.